ஹே கைஸ், வெல்கம் டு ஜி டென்ஸ் இந்தியா ஷூஸ் எக்ஸ்பர்ட். நான் குணசேகர், த ஃபுடர் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஏசியன் பிராண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஷூ ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக லெஜண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிற லெஜண்ட் கிடையாது. ஸோ இது ஏசியனோட ஒரு லெஜண்ட். லெஜண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஷூவில் என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்காக இதுக்கு இந்த நேம் வச்சுருக்காங்க, இதில் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், எவ்வளோ கம்ஃபர்ட் இது கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் மாடல் தான். இதோட நேம் தான் லெஜண்ட் 02 அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷூவோட லுக் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் லுக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஓவர் ஃபீக்கியாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபார்மலாகவும் இல்லாமல் ஒரு மிடில் ரேஞ்சில் ஒரு லுக்கை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓவராலாக எல்லாருமே வேர் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில் இந்த மாடல் லுக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மிக்ஸ்டு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 கலர் வேரியன்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே மிக்ஸ்டு கலர் தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆரஞ்சு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா மின்ட் கலர், தென் ஆரஞ்சு, எல்லோ அண்ட் ஒயிட், கிரே, இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறது கொஞ்சம் கேட்சியான லுக்கை இந்த பர்டிகுலர் ஷூ ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் தாராளமாக வேர் பண்ணுற மாதிரியான ஒரு டீசன்ட் லுக்கில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த டிசைன் வைஸ் நம்ம பார்க்குறப்ப இங்கே ஒரு பாலிமர் மெட்டீரியல் கொடுத்து அதை வந்து கிளாஸி ஃபினிஷில் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்ப ஒரு ஏர் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த லுக், அந்த வேவியான லுக், ஏர்க்கான ஒரு வேவி லுக்கு வந்து இந்த ஷூவோட சைட் வைஸில் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு சைடுமே நமக்கு பார்க்குறப்ப தெரியும். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த பர்டிகுலர் ஷூவோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன், மெட்டீரியல் குவாலிட்டி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷூக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க என்டையர் அப்பருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைனிட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளைனிட் ஃபேப்ரிக்கில் ஏஷியனில் ஆஸ் யூஸ்வல் நமக்கு அந்த நைலான் ஃபேப்ரிக்கோட நிட்டிங் வந்து ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் இதுக்கு ப்ராப்பரான ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்டோட லைஃப் டைம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல டியூரபிள் ஷூ அதை ப்ரொவைட் பண்ணுறதாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இந்த நைலான் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ் ஆகுது. அது மட்டும் நம்ம ஷூவோட என்டையர் ஃபினிஷ்க்கும் ஒரு கிளிட்டர் லுக்கை வந்து இந்த நைலான் ஃபேப்ரிக் வந்து என்டையராக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. அதே சமயம் இந்த ஷூவோட நிட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏஷியன்லேருந்து வரக்கூடிய மற்ற ஷூஸ்லேருந்து கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு நிட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா என்டையர் ஃப்ரண்ட் ஏரியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து பயங்கரமான ஏர் ஃப்ளோ கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சைடில் அந்த ஏர் ஃப்ளோ அப்படிங்கிற அந்த லுக்கை வந்து டிசைன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஷூவோட ஃப்ளைனிட் வந்து கம்ப்ளீட்டாக உள் சைடு வந்து ஓப்பனாக இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃப்ளோ உங்களால் இந்த ஷூக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஏர் ஃப்ளோ இருக்கணும், எனக்கு வந்து அதிகமாக ஸ்வெட் ஆகும், ஸோ கம்ப்ளீட் ஹீட் ரிடக்ஷன் எனக்கு இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஷூ ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃப்ளோ, நீங்கள் சும்மா கால் எடுத்து நடந்தாவே அந்த ஏர் வந்து உள்ளே வந்து வெளியில் போகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏர் ஃப்ளோ வந்து இந்த பர்டிகுலர் ஷூவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைனிட்டாக ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷூவோட லேஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியனில் கலர் காம்பினேஷன் லேஸ் நிறையா ஷூஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுக்கும் வந்து நம்ம ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் லேஸ் கொடுத்துருக்காங்க. லேஸோட குவாலிட்டி ரொம்பவே நீட்டாக இருக்குது, இது நைலான் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க, டெஃபினட்டாக டியூரபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். தென் இந்த ஷூவோட டங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு மெஸ்டேப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு மீடியம் குஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்னர் லைனிங் மெட்டீரியல். தென் அதுக்குள்ளே போதுமான அளவு ஒரு சாஃப்ட் குஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஷூஸில் ரொம்ப குஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஷூவில் சுத்தமாகவே குஷன் இல்லாமல் இருக்கும், அதே நம்ம மென்ஷன் பண்ணிக்கும். பட் இந்த ஷூவில் போதுமான அளவு ஒரு நீட்டான குஷன் வந்து உள்ள டங்க் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ஷூக்கு சைடில் வரக்கூடிய பேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு ப்ராப்பரான குஷனிங் நேச்சரில் கொடுத்துருக்காங்க. போதுமான அளவு குஷன் வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷூவோட பர்டிகுலர் அந்த பேக் கிரிப் வந்து நமக்கு ப்ராப்பரான சப்போர்ட் தர மாதிரி ஒரு ரிஜிடான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வெளியில் எதுவுமே வந்து நமக்கு ஒரு ப்யூ ஃபோமோ இல்லை வந்து ஒரு பேடிங்கோ எதுவுமே கொடுக்காட்டியும் கூட இந்த ஷூவோட நிட்டிங் மெத்தட்லேயே கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரிஜிடான சப்போர்ட்டை ஆங்கிள் ரீஜனுக்கு இந்த பர்டிகுலர் ஷூ டெஃபினட்டாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த ஷூக்குள்ள கொடுத்துருக்க இன்சோல் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏஷியாவில் ரெகுலராக இன்றைக்கி வர எல்லா ஷூலையுமே இந்த இன்சோல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மோல்டட் மெமரி ஃபோம் மெட்டீரியலாக இருக்கும். நார்மல் மெமரி ஃபோம் மெட்டீரியலை விட இதோட குஷன் டென்சிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் இன்சோல் வந்து நமக்கு வந்து ஒரு 4 mm திக்னஸ் தான் மெமரி ஃபோம் வரும், பட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 mm திக்னஸ் இருக்கக்கூடிய மெமரி ஃபோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் டே கம்ஃபர்டபுளுக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டை இந்த பர்டிகுலர் இன்சோல் வந்து டெஃபினட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஏஷியனில் வரக்கூடிய ஷூஸில் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் அப்படின்னா இந்த மெமரி ஃபோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அடுத்து நம்ம இந்த ஷூட மிட்சோல் மெட்டீரியல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரெகுலராக ஏஷியனில் வரக்கூடிய மிட்சோலை விட இதில் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோல் பைலான் மெட்டீரியல் தான், பட் இருந்தாலுமே பயங்கர பவுன்சி அண்ட் சாஃப்டான நேச்சரில் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறப்பே உங்களால் பார்க்க
அப்படி பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஃபோம் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபோம் கொடுக்குறப்ப அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிட் மெட்டீரியல் கொடுக்கணும். அதுக்காக தான் நமக்கு மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை கலர் வைஸும் டிசைன் வைஸும் ரொம்ப ப்ராப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அல்ட்ரா சாஃப்ட் இன்சோலோட சேர்ந்த மாதிரி ஒரு ஹை குஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மிக்சோலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் லெவல் இந்த பர்டிகுலர் ஷூவில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபைனலாக மெட்டீரியல் வைஸ் இந்த பர்டிகுலர் ஷூவோட அவுட்டர் சோலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த அவுட்டர் சோல் பார்த்தீங்கன்னா என்டையராக நமக்கு டிபிஆரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரப்பர் கிரிப் இருக்கும். கிரிப்போட பேட்டர்ன் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரை அண்ட் விட் கிரிப் ரெண்டுமே இந்த ஷூவில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அன்இவன் சர்ஃபேஸ்லேயே நடந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அப்பையும் இந்த பர்டிகுலர் ஷூ வந்து நல்ல கிரிப்பை நமக்கு என்டையராகவே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துச்சு. பிகாஸ் அதோட கிரிப்போட நேச்சர் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் காண்டாக்ட் ஏரியான்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஷூவில் வந்து சென்டரில் காண்டாக்ட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல இருக்க ரப்பர் கிரிப் போட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பைலான் சோல் நமக்கு மிட் சோல் தான் வந்து இங்கே பின்னாடி வந்து தெரியுது. ஸோ அது வந்து தெரிகிற மாதிரி வெளியில் நார்மலாக விட்டுருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் ஷூக்கு ஜிடென்ஸோட ரேட்டிங் 9 out of 10 நம்ம கொடுக்க முடியும். பிகாஸ் என்டையராக ஒரு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக மட்டுமே மைண்டில் வச்சு இந்த பர்டிகுலர் ஷூ டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏர் ஃப்ளோ பெட்டராக இருக்கும், ஒரு அல்ட்ரா சாஃப்ட் குஷன் இன்சோல் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்பர் பவுன்சி இருக்கக்கூடிய நல்லா சாஃப்டான மிட்சோல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான கிரிப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அவுட்டர் சோலும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் மல்டிபிள் யூசேஜ்க்கு இந்த பர்டிகுலர் ஷூ பெட்டராகவே வந்து மேட்ச் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை பைக் ரைடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வெளியில் வந்து ட்ரக்கிங் எங்கேயாவது போகிறீங்க, அவுட்டோர் போகிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஷூவே ஒரு பெட்டரான கிரிப்பையும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சப்போர்ட்டையும் ஆல் டே வேர் பண்ணுற ஃபுல் டே நம்ம வேர் பண்ணாலும் தாராளமாக ஒரு சூப்பர் ஒரு ஃபிலிம் சப்போர்ட்டை இந்த பர்டிகுலர் ஷூ நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ அடுத்து இந்த பர்டிகுலர் ஷூவில் இருக்குது கலர் வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 5 கலர் வேரியன்ட் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே சொல்லுவேன் ஒரு 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 பர்டிகுலர் கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப இல்லை 3 கலர் இருக்குது, இந்த 3 கலரில் எனக்கு இந்த ஒரு கலர் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுவேன் மேக்ஸிமம் வீடியோஸில். பட் இந்த பர்டிகுலர் மாடல் எடுத்துக்கிட்டால் மட்டும் இதில் மொத்தம் 5 கலர் வேரியன்ட் இருக்குது. 5 இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. 5 ஒரு டாப் ப்ரீமியம் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு ஒரு கலர் வேரியண்ட்டு ஒரு ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அப்படி செலக்டிவாக நம்ம சூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கலர் வேரியண்ட்டும் கொடுத்து எல்லா கலர் வேரியண்ட்டும் ஒரு பக்காவான காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறது இந்த வேரியண்ட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். இதில் சைஸ் கேட்டகரி எடுத்துட்டோம்னா 6 to 10 வரைக்கும் ஒரு சைஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ இந்தியன் மென்ஸ்க்கு ப்ராப்பரான சைஸ் கேட்டகரி அண்ட் ஃபிட்டில் இந்த பர்டிகுலர் ஷூ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் இதோட எம்ஆர்பி 2549 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நமக்கு இந்தியன் ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் ஏஷியன் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 இந்த ஷூ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இன்னும் அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் GTRENS15 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இன்னும் அடிஷ்னலாக ஒரு டிஸ்கவுண்ட் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அது அந்த டிஸ்கவுண்ட்டெல்லாம் போக 1275 rupees இந்த பர்டிகுலர் ஷூவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் GTRENS15 அப்படிங்கிற கூப்பன் கோட் இந்த ஷூக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஏஷியன் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எந்த ஷூவாக இருந்தாலும் அதுக்கு எங்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கூப்பன் கோடு தான் இந்த GTRENS15 அப்படிங்கிற கூப்பன் கோட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல டிஸ்கவுண்ட்டில் இந்த ஷூஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இன்னும் எந்த மாதிரி ஷூஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷூஸ் நாங்கள் சீக்கிரம் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.